இந்த வீடியோவில் ஸ்கூல் எஜுகேஷன் நீட் ஜேஇ எக்ஸாம் டெஸ்ட் 7 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் நம்பர் 21. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டினை பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். அவன் என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து கீழ்கண்டவற்ற கூற்றில் வந்து எது வந்து தவறானது. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், கேட்டலிஸ்ட் அண்டர்கோஸ் பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச், வினைவேக மாற்றி நிரந்தரமாக வேதிவினைக்கு உட்படுகிறது. இந்த தமிழாக்கம் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. என்னன்னாக்கா, அண்டர்கோ பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச், வினைவேக மாற்றி வந்து வினை முடிந்த அளவு நிரந்தரமாக மாறிடுது, அதாவது வந்து மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் சொல்யூட் இன் ட்ரூ சொல்யூஷன் இஸ் 10⁻³ மீட்டர், ஸ்டார்ச் சொல்யூஷன் இஸ் ஹைட்ரோசோல், அதாவது உண்மை கரைசல் உள்ள கரைபொருளோட தூளோட அளவு வந்து 10⁻³ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ச் கரைசல் நீர் திரவ கூழ்மம், கரைசல் வந்து என்னது நீர் திரவ கூழ்மம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் லிக்யூட் எஸ்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ் ரியாக்ஷன், அதாவது நீர்ம எஸ்டரை கனிம அமில முன்னிலையில் நீராபோக்கு வினை பலபடித்தான வினைவேக மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நாளில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம். கேட்டலிஸ்ட் அண்டர்கோஸ் பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச், அதாவது வினைவேக மாற்றி ஒரு வினையில் பயன்படுத்தும் பொழுது அதோட வேதியியல்பு வந்து பர்மனண்ட்டாக மாறிடுமா அப்படின்னா மாறவே மாறாது. நீங்கள் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்க, டு ஆல்டர் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இதுதான் கேட்டலிஸ்டோட வேலை. அதாவது வினையோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணோம், ஆனால் வினை முடிந்த பிறகு அதோட வேதி இயல்பில் எந்த மாற்றமும் இருக்கவே இருக்காது. ஸோ பர்மனண்ட் கெமிக்கல் சேஞ்சுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, அது வினைவேக மாற்றியோட இயல்பு கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒன்று வந்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ஷன் 2 & 3 இருக்குது, டியில் வந்து 2, 3, 4 இருக்குது. ஸோ இதுவும் வாய்ப்பு இல்லை, இதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆன்சரில் என்ன இருக்கணும், ஒன்றுங்கிறது இருக்கணும். ஸோ ஏ சியில் தான் ஒன்று. அடுத்து ரெண்டு, பார்ட்டிக்கல் சைஸ் ஆஃப் தி சொல்யூட் இன் ட்ரூ சொல்யூஷன் இஸ் 10⁻³ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரூ சொல்யூஷன் உண்மை கரைசலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, இதோட துகள்களோட அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒன்று 1 நானோமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும், அதாவது நீங்கள் மீட்டரில் வந்து 10⁻⁹ மீட்டருக்கு வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மின்னு என்ன அர்த்தம், 10⁻⁹, 10⁻⁹ அப்படி இருந்தால் தான் அது வந்து உண்மை கரைசல். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 10⁻³ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தான், இதுவும் வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுவும் வந்து என்னது, ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ரெண்டு பாருங்கள், இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ ரைட், மூணாவது, ஸ்டார்ச் சொல்யூஷன் இஸ் ஹைட்ரோசோல், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்னது, ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஹைட்ரோசோல் தான், அது வந்து என்னது, ஒரு நீர்ம கூழ்மம் தான். எது ஸ்டார்ச்சுங்கிறது வந்து ஒரு நீர்ம கொலாய்டு, ஒரு இது வந்து ஒரு ஹைட்ரோசோல் தான். ஸோ ஸ்டார்ச் இது வந்து என்னது, இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் அது, இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வந்து மூணு இருக்கக்கூடாது, ஆனால் ஏல மூணு இருக்குது. ஸோ இது ஆன்சராக இருக்க முடியாது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் நாலாவது பாருங்கள், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் லிக்யூட் எஸ்டர், எஸ்டருங்கிறது என்ன, இதுதான் எஸ்டர். இந்த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் லிக்யூட் எஸ்டரை வந்து நம்ம H2O சேர்க்குறோம், சேர்த்து ஒரு மினரல் ஆசிட்டோட சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, ஒரு ஆசிட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். ஒரு ஆசிட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். இது பார்த்திங்கனாக்க, இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ், அதாவது ஒருபடித்தான வினைவேக மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இந்த வினை. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்ரோஜீனியஸ் பலபடித்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி, ஒன்று வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட், ரெண்டு தப்பான ஸ்டேட்மெண்ட், நாலு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது தவறானது தான் க்வெஸ்சன், எது சரியானதுன்னு கேட்டாக்க இது மட்டும்தான் சரி, எது தவறானது கேட்கும்பொழுது 1, 2, 4 மூணுமே தப்பு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.